Hi guys, this is Suresh from Car Control Driving Academy. Training in our car and own car in Chennai at Doorstep. The video pathina from saroda video pathina inge Virgamagam pagathil irukke. Virgamagathil irundhu how we are going to ECR. So vandu oru single lane highway irukalam. நிறைய இது இருக்குது, லைக் மாயாஜால் போகிறோம். நாங்கள் கோயம்பேடு டிராஃபிக்கில் ஸ்டக்காக இருக்கும். இங்கே வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் எப்படி ஓட்டணும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸில் என்ன பண்ணணும், அங்கே போய் பார்க்கிங் எப்படி பண்ணணும், ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ரைனிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சார் ஓன் பண்ணி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா i10 நியோஸ், ஓகே, பிராண்ட் நியூ வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக், ஓகே. ஆட்டோமேட்டிக்கில் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே க்ரீப் ஆகும், ஓகே. இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக் எப்படி ஓட்டணும், பிரேக்லேருந்து கால் எடுத்தால் க்ரீப்பிங் அண்ட் க்ளோஸ் த பிரேக், ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீப் பண்ண முன்னாடி இருக்கிறவனோட நம்ம மேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கணும். யாராவது லெஃப்ட் ஃப்ரேம்லேருந்து வராங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணி விட சொல்லியிருக்கேன். ரைட் ஃப்ரேமில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் அவங்கள வந்து விட்டுற சொல்லியிருக்கேன். அவங்க வந்து மூவிங்கில் இருக்காங்களோ இல்லை உள்ளே வராங்களா, உள்ளே வந்தால் ஸ்லோ பண்ணணும், மூவிங்கில் இருந்தால் பரவாயில்லன்ட்டு போயிடணும், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்பவே நேரோவாக இன்னும் ரோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வண்டிக்கு முன்னாடி அலோகேட் பண்ணணுன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகே. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சார். கொஞ்சம் அப்படியே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவர் முன்னாடி அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் வளச மாதிரி வைங்க. ஸோ இப்படி நம்ம ஃப்ரேம் அவர் ஃப்ரேமில் நம்ம காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிப்பார். கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டில் வந்த மாதிரி வாங்க, ஓகே. கிராஜுவல் லெஃப்ட்டில் வந்த மாதிரி வாங்க, ஓகே சார். அப்படியே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே. அப்படி பண்ணிங்கன்னா வந்து அவர் ஃப்ரேமில் நீங்கள் காட்டுறீங்க. காமிங் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ கிராஜுவலாக போயிட்டே இருங்க சார். இப்போ கொஞ்சம் லைட்டில் வச்சுக்கோங்க, ஓகே. அவர் லெஃப்ட் போயிட்டார், ஓகே. அவர் இப்போ வழி கொடுத்து லெஃப்ட் போயிருக்காரு, பார்த்தீங்களா தெரியும் வியூவர்ஸ். இப்போ வந்து நேரோ ரோடுக்கு எப்படி வந்தோம், கொஞ்சம் அவர் ஃப்ரேமில் காமிக்கும் போது அவர் வந்து வழி ஏற்படுத்துகிற மாதிரி லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு வழி ஏற்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி தான் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஏதோ நேரோவாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது பண்ணணும், ஓகே. அப்சர்வ் த கிளஸ்டர் இன் டிராஃபிக். இந்த கண்ணாடி வழியாக கூட பாருங்கள், கண்ணாடி வழியாக என்ன தெரியுது முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன ஸ்பீடில் போகுதுன்ற மாதிரி கூட கால்குலேட் பண்ணலாம். நம்ம வந்து அட்வான்ஸ்டாக யோசிக்க ஆரம்பிக்கணும், ஓகே. நமக்கு இந்த வண்டி வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன ஃபாஸ்ட்டாக போகுது ஸ்லோ போகுது, ஏன்னா இவன் இமீடியட்டாக பிரேக் அடிப்பான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது இல்லை. ஸோ முன்னாடியே வந்து சைடில் கேப்பில் எந்த கேப்பில் பார்த்தாலும் நீங்கள் வந்து அந்த கிளஸ்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரேக்கிங் பண்ணணும். நம்ம கரெக்டாக அவனுக்கு மேட்ச் பண்ணி பிரேக் பண்ணால் தான் பின்னாடி இருக்கிறவனுக்கு நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே போகும், ஓகே. முன்னாடி ஹேப்பன் ஆகிறது மட்டும் ஆக்சிடென்ட் கிடையாது, பின்னாடி வந்து தப்பாக பிரேக் பண்ணாலுமே அதுவுமே ஆக்சிடென்ட் தான். ஆஸ் அ டிரைவர் நான் சொன்ன மாதிரி 360 degree வியூ இருக்கணும், லெஃப்ட் சைட் மிரர், ரைட் சைட் மிரர், ஃப்ரண்ட் வியூ, கார்னர் வியூ, ரியர் வியூ, பின்னாடி யார் வந்துகிட்டு இருக்கா, ஓகே. இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டு பெரிஃபெரல் விஷன் எனேபிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தாலும் சைடில் யார் வரா, பைக் யார் வரா, ஓகே, லெஃப்ட்டில் ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ரேம்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு பெரிஃபெரல் விஷனை எனேபிள் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு சவுண்ட் மைண்டோட டிரைவிங் பண்ணிட்டு ரொம்ப கான்ஷியஸாக போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ட்ரைவிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னு மண்டே குறைச்சிக்க வேணாம், ஓகே. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு ஹவர் தான் தெரியும், அதுக்கப்புறம் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பைக் ஓட்டுறது எப்படி ஓட்டுறோம் இவ்வளோ டிராஃபிக்கில், ஸோ அதே மாதிரி தான் கார் ஓட்டுறது, ஓகே. ஸோ இப்படி அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். மேக் அசோக் நகர் ரீச் ஆகிருக்கும் வியூவர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சிக்னல் வந்து வர முன்னாடி ஒரு என்ன பண்ணணும், அப்சர்வ் த கிளஸ்டர் அண்ட் டிராஃபிக். எப்பவுமே இந்த கிளஸ்டர் எப்படி இருக்குது, எந்த லேனில் நம்ம போகலாம், எந்த வண்டியை ஃபாலோ பண்ணிக்கலாம், அப்படி சிக்னல் வந்து எப்போ போட போகிறாங்கன்னு ஒரு ரெடி டு மூவ் ஸ்டேட்டில் இருக்கணும். ரெடி டு மூவ் ஸ்டேட்டில் வந்து ஒரு 5 meter ப்ரொடெக்ஷன் ஃப்ரீயாகிற வரைக்கும் அஸ் பிகினராக நம்ம வந்து ஃப்ரண்ட் காரோட கொஞ்சம் விட்டுடலாம். பிகாஸ் திடீர்னு வந்து அவன் பிரேக் அடிப்பான், முன்னாடி யாராவது பிரேக் அடிக்கிறாங்க, எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு பார்ப்பாங்க டிராஃபிக் சிக்னலில். நம்ம வந்து கொஞ்சோண்டு கேப் கிடைக்கும் போது அப்போ வந்து ஆக்சிடென்ட் கொடுத்து போகிறது ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம்னா லைக் 10 times 15 times பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கண்ட்ரோல்ஸ் நல்லா ஸ்மூத்தான பிறகு எப்போ நிப்பாட்டுவான், எப்போ வந்து நம்ம பிக் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ க்ரீன் போட்லாம் எப்படி வந்து போகிறாரு பார்ப்போம் சார். இப்போ லைக் அவன் மூவ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சோண்டு மூவ் ஆகட்டும், அவன் கூடயே மூவ் ஆகும் சார், லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகும். இப்போ ப்ரெஸ்பேஸ் கிடைக்குது பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அவன் ஃப்ரேமில் வந்தாலும் விட்டுருங்க, அதை பார்த்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்சிபிளாக இன்னொரு தடவை சடன் பிரேக் அடித்தாலும் சாருக்கு வந்து சடன் பிரேக் அடித்தாலும் இவர் வந்து அதுக்கு ப்ரே ஆக மாட்டார், ஓகே, அதுக்கு வந்து இரையே ஆக மாட்டார். ஸோ நம்ம இது ஒரு 10 தடவை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நல்லா கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு பிறகு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது வெஹிக்கிள்ஸு. சாருக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுத்துட்டேன் நான், என்ன லேன் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி ஒரு வெஹிக்கிளை வந்து அலோகேட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து லெஸ் ஏஜ் ஜட்மெண்ட் ஹை ஏஜ் ஜட்மெண்ட் ஆல்ரெடி பண்ணலாம், தூரத்துலேயே கிளஸ்டர் அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கேன். டிராஃபிக்னா சிக்னல் போட்டுருவாங்க, கிராஜுவலாக வந்து நம்ம ஒரு லேன் பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சிக்னலில் வந்து அலோகேட் பண்ணி நிற்கிறோம். சிக்னல் டு சிக்னல் விட்ட உடனே பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃப்ளோ இருந்திருக்கு, எவ்வளோ ஃப்ளோ போகுதுன்னு, ஓகே. ஸோ இப்போ அசோக் நகர்லேருந்து நெக்ஸ்ட் கிண்டி வேளச்சேரி, வேளச்சேரியிலேருந்து அப்படியே ஈஸியாக போய் இதுக்கு போகிறோம் மாயாஜாலுக்கு. ஸோ வி ஹவ் ரீச் கிண்டி. கிண்டியோட ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு சார். ஒரு 50 kilometers கிட்ட ஸ்டாக்னேட் பண்ண மாதிரி போக சொல்லியிருக்கேன், 48, 49, 50. எஸ் ஸோ இங்கே வந்து ரொம்பவே வந்து க்ரூஷியலாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் வந்து பைக்கருக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணிகிட்டே போகணும், ஓகே. பைக் லெஃப்ட்லேருந்து உள்ளே வருவாங்க, ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு 3 lane வந்து 2 lanes மாறும்போது ரொம்ப 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 காஷியஸாக போகணும். யார் வரா பைக் வராங்கன்னு பார்த்துக்கணும், கார் உள்ளே வராங்களா ஃப்ரேம்குள்ளேன்னு பார்த்துக்கணும். இருப்பாங்க சிச்சுவேட்டி ஜாலியாக வராரு,
அப்படியே ஏதாவது ஒரு லேன் பிக் பண்ணிக்கோங்க, ரைட் லேன் பிக் பண்ணிக்கோங்க பெஸ்ட். ஓகே, ரைட் சைட் மிரர் பார்த்துட்டு எவ்வளோ கிராஜுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்தா தெரியும் லேனு. லேன் சேஞ்சே வந்து நிறைய தடவை சொல்லி கொடுத்ததுனால தான் இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக லேன் சேஞ்ச் பண்ணுறோம். சென்னைக்குள்ளேயே இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும் இந்த ரோட்டில். ஓகே, கிண்டி பக்கத்தில், வெரி நைஸ். ஸோ லேன் சேஞ்ச், லேன் மேனேஜ்மெண்ட், ஸ்பீடு என்ன போகிறோம், என்ன கியரில் போகிறோம், ஆட்டோமேட்டிக் இது. ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்கில் கூட நம்ம கரெக்டாக என்ன இன்னும் ஸ்பீடில் போகிறோன்றது மேட்ச் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரேமில் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கணும். நம்ம தூரத்தில் யார் லாஸ்ட் பாயிண்ட், கிளஸ்டர் எப்படி இருக்குது டிராஃபிக்லன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சார் போயிட்டுருக்காரு. நீங்கள் பார்த்தா தெரியும், லைக் ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸில், ஃபாஸ்ட் மூவிங் மெயின் ரோட்ஸ், ஒரு மெயினான ஏரியா இன்னொரு மெயினான ஏரியா கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ரோட்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸில் ரிசல்ட் எப்படி வந்துட்டுருக்கு சார், எப்படி சூப்பராக ஓட்டிகிட்ருக்காருன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வண்டர்ஃபுல்லாக. ஸோ வேளச்சேரி தாண்டி வந்துட்டுருக்கோம். லைக் வெஹிக்கிள் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் பைபாஸ் ரோடுன்னு வேளச்சேரி. ஓகே, இங்கவே வந்து லைக் 60 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், 65 வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அஸ் பிகினராக. லைக் ரொம்ப வெஹிக்கிள் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். திடீர்னு ஜங்ஷன் ஏரியாஸ் வரும், அப்ரோச் வித் காஷன், லீவ் ஆக்சிலேட்டர் ஃபஸ்ட்டு. ஆக்சிலேட்டர் யாரெல்லாம் வந்து பத்து தடவை விடுறீங்களோ எல்லா ஜங்ஷன் ஏரியாஸ்லாம் அவங்களால தான் பிரேக் பண்ண முடியும். இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரல டபுள் மைண்டில் நீங்கள் ஆக்சிலேட் கொடுத்த மாதிரிலாம் போக முடியாது. ஒரு பத்து தடவை நீங்கள் ஆக்சிலேட் கால் எடுத்து எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜட்ஜ்மெண்ட் பிக் ஆச்சுன்னா இன்னொரு தடவை அவன் வரானா வரலையான்ற அந்த ஜட்ஜ்மெண்டல் கேல்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாகிடும் ஆஸ் அ பிகினரா. ஓகே, ஸோ அந்த ஃப்ளோ தான் வந்து சாருக்கு வந்துட்டுருக்கு இப்போது. நாங்கள் சொல்லி கொடுத்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு ரோட்ஸில். ஸோ ரோடு க்ளோஸ் ஆகுது, ரைட்டில் போகிறோமா நம்ம? நேராக க்ளோஸ்டு, கிராஜுவல் ஸ்லோ பண்ணிக்கோ. எஸ் சார், நம்ம உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆ ஓகே, அண்ணா கீழே போயிடலாம். வியூவர்ஸ், இந்த சார் நீங்கள் பார்த்தே ஆகணும், லைக் செம்மையாக பண்ணுறாரு டிராஃபிக் சிக்னல் காட்டுறது, பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் கேப்சர் ஆகுதான் தெரியல. எஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருங்க, செம்மையாக பண்ணுறாரு. ஓகே, பர்ஃபெக்டாக பண்ணுறாரு, டான்ஸிங்லாம் கிடையாது, லைக் ப்ராப்பராக டிராஃபிக் காட்டுறாரான்னு தெரியல, லைக் வெரி நைஸ். ஓகே, அந்த வண்டி யூடர்ன் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்கன்றாரு, ரைட்டு போகிறோம் ரைட்டு போன்றாரு, யூடர்ன் எடுக்கிறவங்க எடுங்க எடுங்கன்றாரு, யூடர்ன் எடுங்கன்றாரு. ஓகே, வெரி நைஸ் போ, வாவ் சூப்பர். நான் வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி சார் பார்க்குறது. நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தானா இந்த பக்கம் அவரை பார்த்து மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கண்டிப்பாக எடுப்பேன், எந்த இடம்னு பார்த்து வச்சுக்கிட்டேன். ஸோ பேரிகேட் எப்படி க்ராஸ் பண்ணணும், ப்ளஸ் ஈஸியாக வந்துட்டோம் வியூவர்ஸ். ஸோ இப்போ பேரிகேட் எப்படி க்ராஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைக் ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கணும், நம்ம போகிற ப்ரொஜெக்ஷன் கார்னராக வச்சுக்கணும். ஓகே, காசராக க்ராஸாக வச்சுக்கோங்க சார். ஓகே, சைடு மிரர் வந்து உங்கள் டிரைவர் சீட் வரைக்கும் அந்த அடுத்த பேரிகேட் வந்து சொன்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி போகணும், எஸ் இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் இப்படி தான் வந்து மெயின் ரோட்ல இருக்க பேரிகேட்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸ்லைட்டஸ்ட் ரைட் சைட் மிரர், ஸ்லைட்டஸ்ட் லெஃப்ட் சைட் மிரர், லேன் மேனேஜ்மெண்ட், லேன் என்எஸ் லேன், எவ்வளோ ஸ்பீடு போகணும், லாஸ்ட் பாயிண்ட் யார், அப்சர்வ் த க்ளஸ்டர் அண்ட் டிராஃபிக். ஸோ இதுதான் வியூவர்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். முன்னாடி இருக்க வேண்டி, பின்னாடி இருக்க வேண்டி, அவ்வளோதான். ஜாலியாக ஈஸியாக ரோடு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா சார் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளோ கொடுக்க கூட இல்லை நான் வர வரேன். ஓகே, ஸோ வண்டர்ஃபுல்லாக எங்களுக்கு கொடுத்த ஷார்ட் டைம்லேயும் அவருக்கு இருந்த ஷார்ட் டைம்லையும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக பார்த்துட்ருக்கீங்க ரிசல்ட்ஸ் எப்படி ஓட்டிகிட்ருக்காருன்னு. ஈஸியாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, லெட்ஸ் என்டர் இன் டு மாயாஜால், அப்ரோச் வித் காஷன் சார். எஸ் போயிட்டே இருக்கலாம், கிராஜுவலாக போயிட்டே இருங்க, சரி பண்ணிடுங்க. மாயாஜால் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு எப்படி பண்ணியிருக்கோன்னு தெரியும், லைக் வழியில் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். லைக் இங்கேயும் பார்க்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் டு நைட் டிரைவிங் அண்ட் டு ஹிஸ் ஹோம். அது பார்ட் டூவாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். பார்ட் ஒன் இதோட முடிச்சிக்கலாம். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைவிங் அகாடமி, ட்ரைனிங் அண்ட் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர் ஸ்டெப். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.